وصحبه أجمعين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட இந்த பாடத்திலே சென்ற 2 வாரங்களாக அது பற்றிய ஒரு அறிமுகத்தையும், அதனைத் தொடர்ந்து அதனுடைய முக்கியத்துவத்தையும், அதே போன்று அதனுடைய சிறப்பியல்புகள் சம்பந்தமாகவும், பெண்கள் உரிமையை இஸ்லாம் எந்த அளவு பேணி இருக்கின்றது என்ற அம்சத்தையும் சென்ற வாரங்களிலே பார்த்திருக்கின்றோம். இன்றைய பாடம், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்களிலே முதன் முதலாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள் என்ன, அதிலே வாரிசுரிமையை நாங்கள் எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற அம்சங்களை இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய சொத்துக்கள் என்பன அவரை விட்டும் சென்று விடுகின்றன. எனவே அந்த சொத்துக்களுக்கு அவருக்கு எந்தவித உரிமையும் இல்லை. ஆனாலும் அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக இஸ்லாம் சில முக்கியமான கடமைகளை, அதாவது அந்த சொத்துக்களிலே முதன் முதலாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அம்சத்தை உறுதியாக கூறியிருக்கின்றது. அதிலே முக்கியமாக முதன் முதலாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு அம்சமாக, அந்த மையத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக, அதாவது மரணித்தவருடைய முழு அந்த மையத்தினை அடக்கம் செய்வதற்கான முழு செலவினத்தையும் அந்த சொத்துக்களிலிருந்துதான், அவருடைய அவர் விட்டு சென்ற அந்த சொத்திலிருந்துதான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அம்சத்திலே இஸ்லாம் கூறியிருக்கின்றது. அதிலே முக்கியமாக, அதாவது ஒருவர் மரணித்து விட்டால், அதாவது அவருடைய செலவினை அந்த மையத்தினை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாட்டினை செய்வதற்கு வேறு யாரும் முன்வந்தால் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படும். அப்படி இல்லாவிட்டால் அவருடைய சொத்துக்களிலிருந்து முதன் முதலாக அந்த வேலையினைத்தான் செய்ய வேண்டும். எனவே அவர் எந்தவித ஒரு சொத்தினையும் விட்டு செல்லாமல் இருந்தால், எந்தவித ஒரு அதாவது அவருடைய சொத்துக்களிலே எந்த ஒன்றும் இல்லை என்றால், அவர் வாழ்கின்ற நேரத்திலே யார் அவருக்கு செலவினங்களை செய்ய வேண்டுமோ அவருடைய பொறுப்பிலே அந்த கடமை ஆகின்றது. அதே போன்று அப்படி ஒரு நிலைமையும் இல்லாவிட்டால், முஸ்லிம்களுடைய அது இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால், இஸ்லாமிய அந்த திரை சேரி பைத்துல் மால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பைத்துல் மாலிலிருந்து அதற்கான செலவினங்கள் செய்யப்பட வேண்டும். இப்படியும் இல்லாவிட்டால், இஸ்லாமிய அரசாங்கமும் இல்லாவிட்டால், அந்த மையத்துக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், அதனை அறிந்த செல்வம் படைத்தவர்கள் அதனை நிறைவேற்றுவது முக்கியமான கடமையாக இருக்கின்றது. இது முதலாவது கடமை. இரண்டாவது கடமையை பொறுத்த மட்டிலே, அந்த மையத்தை விட்டு சென்ற அந்த சொத்துக்களுடன் நேரடியாக தொடர்பு பட்ட கடன்கள். அப்படி என்றால் அது இரண்டு விதத்திலே வரலாம். முதலாவது விதம் என்னவென்றால், அந்த மையத்துடைய அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி யாராவது அந்த மையத்திடம் ஈடு வைத்த ஒரு சொத்தாக இருந்தால், அந்த பொருளை அந்த உரியவருக்கு ஒப்படைத்துவிட்டு அதற்கான பணத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இவருடைய சொத்துக்கள் வேறு யாரிடமாவது ஈட்டு பொருளாக வைக்கப்பட்டிருந்தால், அதற்குரிய அந்த செலவினத்தினை இந்த மையத்தை விட்டு சென்ற அந்த கடன், அதாவது அந்த சொத்திலிருந்து அங்கே ஒப்படைக்கப்பட்டுவிட்டு அந்த ஈட்டு பொருளை இந்த மையத்துடைய சொத்துடன் சேர்க்கப்படும். எனவே இந்த கடமை, அதாவது அந்த சொத்துடன் நேரடியாக தொடர்பு பட்ட கடன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அம்சத்தை இரண்டாவதாக நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது விடயம் என்னவென்றால், பொதுவான கடன்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் இரண்டு வகையாக எங்களுக்கு அந்த கடனை நோக்க முடியும். அதிலே முதலாவதாக அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட, அல்லாஹுடைய ஹக்கோடு சம்பந்தப்பட்ட கடன்கள். எனவே அந்த மையத்தின் மீது ஏதாவது ஜக்காத்துடைய கடமைகள் இருந்திருக்கலாம். அதே போன்று அந்த மையத்துக்கு கட்டாயமான ஹஜ்ஜுடைய கடமை இருந்திருக்கலாம். அதே போன்று அந்த மையத்தின் மீது ஏதாவது கஃபாராக்கள், அதாவது இஸ்லாம் கட்டாயப்படுத்திய கஃபாராக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தண்டங்கள், அதாவது அவர் வந்து அல்லாஹுடைய ஹக்குகளிலே ஏதாவது குறை செய்திருந்தால் அவர் மீது கடமையான அந்த தண்ட பணங்கள். உதாரணமாக ஒருவர் நோன்பை விட்டுவிட்டால், காரணத்துடன் நோன்பை விட்டுவிட்டால், அவருக்கு ஒவ்வொரு நோன்புக்கும் 2 முத்து, அதாவது
அந்த அதாவது ஒவ்வொரு நோன்புக்கும் அவர் வந்து உணவளிக்க வேண்டும். அப்படியான கடமைகள் அவர் மீது இருந்தால் இந்த அதாவது இந்த கடமைகள் தான் அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட கடன்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த கடன் அதாவது இந்த கடன், அதே போன்று அந்த மையத்துக்கு இருக்கக்கூடிய வேறு பொதுவான கடன்கள் இருந்தால், அது உடனடி கடனாக இருந்தாலும் சரி அல்லது காலம் தாழ்த்தி கொடுக்கப்படக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி, இந்த கடனாக இருந்தாலும் இந்த இரண்டு வகையான கடன்களும் அந்த சொத்திலிருந்து இரண்டாவதாக நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே அந்த கடன்கள் அதாவது இந்த கடன்களிலே அல்லாஹ்வுடைய கடனை முற்படுத்துவதா அல்லது மனிதர்களுக்கு கடமையான கடன்களை முற்படுத்துவதா என்று கேட்டால், அந்த மையத்தை விட்டு சென்ற அந்த சொத்துக்களிலே ஒரு சிறிய ஒரு பகுதி தான் இருக்கின்றது. ஒரு அதாவது இருக்கக்கூடிய சொத்திலே ஒரு பகுதியினை மாத்திரம்தான் நிறைவேற்ற முடியும் என்றால், முதன் முதலாக அதாவது மனிதர்களுக்கு கடமையான, மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்குகள், அவர்களுடைய கடன்கள் முதன் முதலாக நிறைவேற்றப்படும். அதன் பின்னால் தான் அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட அந்த ஹக்குகள், அந்த கடன்கள் நிறைவேற்றப்படும். ஏனென்றால் அல்லாஹுடைய ஹக்குகள் என்று சொல்லப்படக்கூடியது அது மன்னிப்புக்கு இடம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மனிதர்களுடைய கடன்கள் அங்கே மன்னிக்கப்படாத ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த அதாவது அந்த எந்த மையத்தாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுடன் தொடர்பு பட்டிருந்தால் அதனை தொழுவிக்க கூடாத ஒரு நிலையிலே கூட இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நான் தொழுவிக்கவில்லை, நீங்கள் தொழுவீங்கள் என்று சஹாபாக்களுக்கு கூறிய சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அறிகின்றோம். எனவே அந்த கடன்கள் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி அதாவது பொதுவான கடன்கள், இது அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி மனிதர்களுக்குரிய கடனாக இருந்தாலும் சரி, இந்த கடன்கள் இரண்டாவது அதாவது மூன்றாவது அம்சமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போன்று நான்காவது அம்சமாக அந்த மையத்தை ஏதாவது ஒரு வசியத்தை செய்திருந்தால், உயில் என்று சொல்லப்படக்கூடிய வசியத், அந்த வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்து நான்காவது அம்சமாக சொத்துகள் பங்கீடு செய்யப்படுவதற்கு முன்னால் இந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். வசியத்தை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு தெரியும், அந்த மையத் அவருடைய அனந்தரக்காரர்களில் ஒருவருக்கு வசியத் செய்திருந்தால் அந்த வசியத் செல்லுபடியாக மாட்டாது. அந்த ஏனைய அனந்தரக்காரர்கள் அதனை விரும்பினால் நிறைவேற்ற முடியும், இல்லாவிட்டால் அந்த வசியத் செல்லுபடம் அதாவது செல்லுபடியாக மாட்டாது. அப்படி இல்லாமல் பொதுவாக இன்னொரு சாராருக்கு அதாவது அவரிடத்திலிருந்து அனந்தரம் பெறாத ஒருவருக்கு வசியத் செய்திருந்தால், அதே போன்று ஒரு நல்ல விடயங்களுக்கு அதாவது ஒரு முக்கியமான ஒரு அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யப்படக்கூடிய ஒரு வழிகளிலே அவர் வசியத் செய்திருந்தால், உதாரணமாக ஒரு கிணறை கட்ட வேண்டும், அதே போன்று ஒரு முக்கியமான ஒரு அனாதை இல்லத்துக்கு என்னுடைய சொத்திலே இந்த பகுதியை கொடுக்க வேண்டும் என்று வசியத் செய்திருந்தால், அப்படியான வசியத்துகள் நிறைவேற்றப்படும். எந்த அளவு நிறைவேற்றப்படும் என்றால் முழு சொத்துகளிலே இருந்தும் மூன்றில் ஒரு பகுதி வரை நிறைவேற்ற முடியும். அந்த மூன்றில் ஒன்றைக்கான கூடுதலான அளவு அவர் வசியத் செய்திருந்தால் அது நிறைவேற்று அதாவது அதை நிறைவேற்ற முடியும் என்றால், அதாவது அதை எப்போது நிறைவேற்ற முடியும் என்றால் ஏனையவர்களுடைய ஏனைய அனந்தரக்காரருடைய விருப்பம் இருந்தால் மாத்திரம்தான் அதனை நிறைவேற்ற முடியும். எனவே மூன்றில் ஒரு பகுதி அல்லது அதைவிட ஒரு குறைவான ஒரு பகுதி அந்த மைய தன்னுடைய அனந்தரக்காரர்கள் அல்லாத ஒருவருக்கு வசியை செய்திருந்தால் அதனை நாங்கள் இந்த சொத்துக்கள் பங்கீடு செய்வதற்கு முன்னால் முற்படுத்த வேண்டும். இந்த வசியத்தை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த மீராசுடைய அதாவது இந்த சொத்து பங்கீடு சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனங்களிலே திரும்ப திரும்ப வசியத்துடைய முக்கியத்துவத்தினை கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இந்த கடனை விட இந்த வசியத்தை முற்படுத்துவதா என்று சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் கடன் தான் முதன் முதலாக நிறைவேற்றப்பட வேண்டும், அதன் பின்னால் தான் வசியத் என்பது நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதே போன்று ஐந்தாவது காரியமாக ஐந்தாவது அம்சமாகத்தான் இந்த சொத்து பங்கீடு என்பது செய்யப்படுவோம். அப்படி என்றால் அந்த அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறிய அந்த தர்த்தீபின் பிரகாரம், அந்த ஆர்டரின் பிரகாரம் அதாவது இந்த சொத்து பங்கு அதாவது சொத்து பங்கீடு என்று சொல்லப்படக்கூடிய அம்சம் ஐந்தாவது அம்சமாகத்தான் இது இருக்கின்றது. எனவே முதலாவது அம்சமாக அந்த மையத்துக்கு தேவையான அதாவது அதனை அடக்கம் செய்வதற்கு தேவையான செலவினங்கள் செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக
அந்த மையத்துடைய அதாவது அந்த சொத்துடன் நேரடியாக தொடர்பு பட்ட கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போன்று பொதுவான கடன்கள் மூன்றாவது அம்சமாக, நாலாவதாக வசியத் என்று சொல்லப்படக்கூடிய உயில் ஏதாவது அதாவது அந்த மைய உயில் எழுதியிருந்தால் அந்த கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். ஐந்தாவதாகத்தான் அதாவது இந்த சொத்து பங்கீடு என்று சொல்லப்படக்கூடிய அம்சம் செய்யப்படும். எனவே இதுதான் அந்த சொத்துட அதாவது அந்த சொத்துடன் சம்பந்தப்பட்ட ஆரம்ப கடமைகள். அதே போன்று அடுத்த அம்சமாக முக்கியமாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த சொத்து பங்கீட்டுடைய முக்கியமான அம்சங்கள், தூண்கள் என்று சொல்லுவோமே, பிலர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதாவது அருக்கான்கள். எனவே அந்த நாங்கள் முக்கியமான அம்சங்கள் மூன்று இருக்கின்றது. முதலாவதாக ஒரு மரணித்த ஒருவர் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவரிடத்தில் இருந்து சொத்து பெறக்கூடிய ஒரு வாரிஸ், ஒரு அனந்தரக்காரர் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் விட்டு செல்ல அதாவது அவர் வெட்டி சென்ற சொத்துக்கள் இருக்க வேண்டும். இந்த மூன்று அம்சங்களும் இருந்தால்தான் சொத்து பங்கீடு என்ற பேச்சுக்கே அங்கே அதாவது சொத்து பங்கீடு என்ற பேச்சுக்கே இடம் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த சொத்து பங்கீடுடைய முக்கியமான நிபந்தனைகள், மூன்று நிபந்தனைகளை அதாவது எங்களுக்கு பார்க்க முடியும். முதலாவது நிபந்தனை என்னவென்றால், அதாவது அந்த சொத்தினை பெறக்கூடிய அனந்தரக்காரர் சொத்தினை விட்டு சென்ற அந்த மையத்துக்கு பின்னால் ஒரு குறுகிய நேரமாவது அவர் உயிருடன் வாழ வேண்டும். அப்படி என்றால் யாரிடத்திலே இருந்து ஒருவர் சொத்து எடுக்கின்றாரோ, அனந்தரமாக சொத்தினை பெறுகின்றாரோ, அவர் இரண்டாவதாக அதாவது அந்த அதாவது யார் அதாவது முதலாவதாக மரணித்தவருக்கு பின்னால் இரண்டாவதாக அவர் வந்து உயிர் வாழ்ந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு நொடிப்பு அதாவது ஒரு நொடி பொழுதேனும் அவர் வந்து அங்கே உயிருடன் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு நாங்கள் உதாரணமாக சொல்வது என்று சொன்னால், இரண்டு பேர் மௌத்தாகின்றார்கள். இரண்டு பேர் மரணிக்கின்ற நேரத்திலே முதலாவது ஒருத்தர் மௌத்தாகின்றார். அவர் மௌத்தாகி அடுத்த கணமே அவரிடத்திலிருந்து சொத்து பெறக்கூடிய ஒருவர் மரணித்திருந்தார் என்று சொன்னால், அந்த இரண்டாவதாக மௌத்தாகினவர் வந்து முதலாவது மரணித்தவரிடத்திலிருந்து சொத்துக்களை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே ஒருவர் மரணித்ததன் பின்னால் யார் அவரிடத்திலிருந்து சொத்தினை பெறுகின்றாரோ அவர் ஒரு நொடிப்பெழுதேனும் உயிருடன் இருக்க வேண்டும். இது முக்கியமான நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அங்கே மரணம் உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது, இஸ்லாம் கூறிய சரியான அடிப்படையிலே அங்கே சொத்து பங்கீடு செய்யப்பட வேண்டும். இது முக்கியமான மூன்று நிபந்தனைகள். எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே ஏனைய பகுதிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதில் முக்கியமாக இப்போது இந்த அதாவது இந்த அனந்தர சொத்துக்குரிய காரண காரியங்கள் என்ன, எப்போது அது நிறைவேற்றப்பட வேண்டும், எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வரக்கூடிய வாரங்களிலே பார்க்க இருக்கின்றோம். ஹாதா மா அந்தி வலா மா அந்தல்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா கைரி கல்கிஹி சையிதுனா.